நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியமூட்டும் மாந்திரிய தகவல் என்ன அப்படின்னா, மோகினியை நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு பிரயோக முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரயோக முறையை வந்து மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடியவங்களால மட்டுமே தான் செய்ய முடியும். இதை ஏன் மற்றவங்களால செய்ய முடியாதா அப்படின்னா, மோகினி வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அந்த மோகினியால் நாம் பலன்களை அனுபவிக்க முடியும். இதே இது அந்த மோகினியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் போயிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய உயிர் சக்தியை இழந்து உடல் தோய்வும் சக்தி தோய்வும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி என்ன நமக்குள்ள மாற்றம் ஆரம்பிக்கும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அதாவது இந்த மோகினியை நாம் உடம்புக்குள்ளே இறக்கும்போது இந்த மோகினியானது நம்மளுடைய ஆசையை தூண்ட ஆரம்பிக்கும். இப்படி மோகினி நம்மளுடைய ஆசையை தூண்டும்போது இந்த மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடியவங்க அதை பெருசாக கண்டுக்கிறாமல் மனசை கட்டுப்படுத்தி வச்சுக்கிடுவாங்க. ஆனால் அந்த மனக்கட்டுப்பாடு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசைக்கு அடிமையாகிடுவாங்க. இது போல ஒருவன் அவனுடைய ஆசைக்கு அடிமையாயிட்டான் அப்படின்னாலே அவன் மோகினி வலையில் சிக்கிட்டான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுபோல் மோகினி வலையில் சிக்கின ஒருவனை அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. அதனால தான் இது வந்து மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடியவங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். இதுபோல் மனக்கட்டுப்பாட்டோடு அந்த மோகினியை உங்களுக்குள்ளே இறக்கி உங்களோட கட்டுக்குள்ளே அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய உடல் வந்து ஒரு தேஜஸ் கூடும். அது மட்டும் இல்லாமல் முகம் வந்து வசீகர சக்தி மாறும். ரொம்ப அதிகமான ஒரு வசீகர சக்தி உங்களுடைய முகத்தில் இருக்கும். எப்படி ஒரு காந்தம் வந்து இரும்பை எப்படி கவர்ந்து இழுக்குதோ, அதே போல் உங்களுடைய முகபாவனையும் முகத்தோற்றமும் பேச்சுமே பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை கவர்ந்து இழுக்கும். அந்த அளவுக்கு அது சக்தி வாய்ந்ததாக உங்களுடைய தேகத்தில் ஒரு ஆற்றல் உருவாகும். இதனால் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் உங்களுடைய வசப்படுத்த முடியும். நீங்கள் சொல்கிறத மட்டுமே அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மயங்கி கிடப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இது வந்து அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த விஷயம், இந்த மோகினியை தனக்குள்ளே இறக்கிக்கிறது அப்படிங்கிறது. இந்த மோகினி எப்படி நமக்குள்ளே இறக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்ப்போம். இதற்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வாய் அகன்ற ஒரு பாத்திரத்தை ஒன்று எடுத்துக்கிறங்க. புது பாத்திரமாக இருக்கணும். இதற்கு வந்து மண் பாத்திரத்தை பயன்படுத்தலாம், இல்லை அப்படின்னா வெண்கல பாத்திரத்தை பயன்படுத்துங்க. அதிகபட்சம் எச்சில் பாத்திரம், ஏற்கனவே வீட்டில் பயன்படுத்தின சமையலுக்கு உண்டான பாத்திரம், இது போல் விஷயங்களை பயன்படுத்தாதீங்க. ஒரு புது பாத்திரத்தை பயன்படுத்துங்க. அதே போல் அதோட வாய் வந்து அகலமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு அதில் ஒரு துளசி இலையை போடுங்க. இது என்றைக்கு பண்ணலாம் அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு பண்ணலாம், இல்லை அப்படின்னா சூரிய கிரகணம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பண்ணிங்கன்னா உடனே பலன் தரும். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுது இல்லையா, அதில் பண்ணிங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும். மற்ற நாளில் நீங்கள் பௌர்ணமியில் பண்ணலாம், சரிங்களா. இது என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு வடக்கு முகம் பார்த்தபடி நீங்கள் உட்காருங்க. உங்களுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் இருக்கட்டும். இந்த பாத்திரம் வந்து வெறும் தரையில் இருக்காமல் ஒரு பூ கொஞ்சம் போட்டு அந்த பூ மேலே இந்த பாத்திரத்தை வைங்க. வச்சுட்டு இந்த பாத்திரத்தை நல்லா உத்து பார்த்தபடியே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை உரியத்த ஆரம்பிங்க. நல்லா கண்களை திறந்து அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீர், அந்த பாத்திரத்தில் வந்து நீர் ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும், சரிங்களா. அதை நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அந்த பாத்திரத்தில் நீர் வந்து ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும். அந்த அந்த நீர் மேலே ஒரே ஒரு துளசி இலை மட்டும் போடுங்க. போட்டுட்டு அந்த நீரை உத்து பார்த்தபடியே இந்த மந்திரத்தை சொல்லணும். இதை வந்து 21 முறை சொல்லலாம், 108 முறை சொல்லலாம், சரிங்களா. இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிட்டு வரணும், சரிங்களா. இந்த மந்திரத்தை 21 முறையும் சொல்லலாம், 108 முறையும் கூட சொல்லலாம். ஏதாவது தினந்தோறும் ஒரே நேரத்திலே சொல்லுங்கள். இப்போ தினந்தோறும் காலையில் சொல்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாளும் காலையில் அதே நேரத்திலேயே சொல்லுங்கள், சரிங்களா. ஏதாவது சுத்தபத்தமாக இருந்து தான் இதை வந்து சொல்லணும். சும்மா குளிக்காமல் கொள்ளாமல் கூட இருந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது, சரிங்களா. இப்படி நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த நீரை வந்து நீங்கள் குளிக்கிற நீரில் கலந்துக்கிடலாம், இல்லை அப்படின்னா குடிச்சிடலாம்,
சரிங்களா. இந்த நீரை வந்து குளிக்கிற தண்ணியில் கலக்கலாம், ஆனால் குடிச்சிடலாம். ஆனால் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, இந்த பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்னைக்கு உங்கள் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீர் வந்து ஒரு யாரோ நீரில் ஏதோ விழுந்தது போலவோ நீர் அப்படி கலங்குச்சு அப்படின்னாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு விரலில் அந்த நீரில் விட்டிங்கன்னா என்ன பண்ணும், அந்த அலை மாதிரி வரும். இதே எதுவுமே பண்ணாமல் அந்த நீர் இருந்ததுன்னா எந்த விதமான அலையோ எதுவுமே வராது. ஒரு வைப்ரேஷன் மாதிரி அந்த நீரில் அலைகள் உருவாச்சு அப்படின்னா தான் மோகினி அதில் இறங்குதுன்னு அர்த்தம். அப்படி அலைகள் உருவாச்சு அப்படின்னா அந்த நீரை நீங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்க, குடிச்சிருங்க. இது அதிகபட்சம் வந்து குடிச்சிருங்க இந்த நீரை, சரிங்களா. எப்போதுமே அதிகபட்சம் குடிச்சிருங்க. நீங்கள் என்னைக்கு அந்த நீர் வந்து கலங்கிறத உங்கள் கண்களால் பார்க்குறீங்களோ அன்னைக்கு தான் மோகினி அதில் வந்து இறங்கிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அதன் பிறகு அந்த நீரை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அந்த மோகினி உங்கள் உடலை ஆட்கொள்ளும், சரிங்களா. இந்த முறையை வந்து இந்த நீரை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துடாதீங்க, நீங்கள் மட்டும்தான் குடிக்கணும். இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இரவில் தூங்கும் போதெல்லாம் ஒரு சில கனவுகள்லாம் வரும். நீர்நிலைகளில் வந்து ஏதோ ஒரு பெண் குளிப்பது போலவும் ஒரு பெண் நிற்பது போலவும் வரும். சில நேரங்களில் நீர்நிலைகள் மட்டும் வரும், மீன்கள் கனவுல வரும். இது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய கனவுகளில் அடிக்கடி ஒரு சில பேருக்கு வரும். இதை பார்த்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது போல் மோகினியை நீங்கள் உடலில் இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம், சரிங்களா. அதே போல் உங்களுடைய சக்தி குறைஞ்சது போல் இருந்தது அப்படின்னாலும் மறுபடியும் இதே போல் நீர் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி அந்த நீரை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம், சரிங்களா. இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே வசியமாவாங்க, உங்களுக்கு எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும், நீங்கள் நினைச்ச விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ஆனால் இதை வந்து அடுத்தவங்கள்கிட்ட சொல்லிடக்கூடாது. என் உடம்புல எப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது. அதே போல் மன கட்டுப்பாடோடு நீங்கள் இருக்கணும், உங்களோட ஆசையை வந்து கட்டுப்படுத்திக்கிறங்க. மோகினியோட வலைக்குள்ள நீங்கள் சிக்காத அளவுக்கு உங்களோட ஆசையை கட்டுப்படுத்திக்கிறங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, மோகினி உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இது நீங்கள் மோகினியோட கட்டுப்பாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும், சரிங்களா. இப்படியும் மறுபடியும் எச்சரிக்கிறேன், மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடியவங்க மட்டுமே இதை வந்து பிரயோகம் பண்ணுங்க. அதே போல் யார் எந்த வயசினர் கூட இதை பண்ணலாம், சின்ன வயசினரும் பண்ணலாம், பெரிய வயசில் உள்ளவங்களுக்கும் இது வந்து வேலை செய்யும். யார் வேணும்னாலும் இதை வந்து முயற்சி பண்ணலாம். ஆனால் ரொம்ப மன கட்டுப்பாட்டோடு இதை செஞ்சு பாருங்கள். இது போல் மாந்திரிக அமானுஷ்ய பரிகார விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.